வெல்கம் டு மை சேனல் லவ் டாக்ஸ். நிறைய பேரோட லவ் ரிலேஷன்ஷிப் வாழ்க்கையில் லவ் தொடங்கின காலகட்டத்தில் இருந்த அதே இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ வந்துட்டு ரொம்ப குறையிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எல்லாருக்குமே இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கான வீடியோவை தான் இந்த வீடியோ இருக்க போது. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இந்த ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணுறது, எப்படி ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த அதே இன்ட்ரெஸ்ட்டோட உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை தான் வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட் ரீசன், யுவர் ஒர்க் கல்ச்சர். இன்றைக்கி இருக்கிற கார்ப்பரேட் உலகில் நீங்கள் பார்க்குற ஜாப் உங்களுடைய லவ்வில் இருக்க இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கிறதுக்கு முக்கிய பங்காற்றுது. கண்டிப்பாக அந்த ஜாப்லேருந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், அப்புறம் ஒர்க் லோடு ஆட்டோமேட்டிக்கலாக அதிகமாகும். அதிகமாகும் பொழுது நீங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிற நேரமும் பேசுகிற நேரமும் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். இங்கே வந்து நீங்கள் என்ன தான் அதாவது பார்த்துட்டு பேசாமல் இருந்தாலும் லவ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு ஒரு கதை விடலாம். ஆனால் உண்மை என்னென்னா, சைக்காலஜி பிரகாரம் நீங்கள் ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிற பேசுகிற டைம் குறைய ஆரம்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் இருக்க இன்ட்ராக்ஷன் அதாவது குறைய ஆரம்பிக்கும், ஃபீலிங்ஸும் கம்மியாக ஆரம்பிக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் யாராவது ஒருத்தர் வந்துட்டு வேலைக்கு போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் வேலைக்கு போகும்பொழுது இன்னொருத்தர் வந்துட்டு அந்த டைமிங் அவர்ஸை வந்து காம்பன்சேஷன் பண்ணுவாங்க. ஆனால் ரெண்டு பேருமே வேலைக்கு போகும்பொழுது ரெண்டு பேருமே பேசுகிற நேரம் அவங்க மீட் பண்ணிக்கிற நேரம் குறைய ஆரம்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதாவது ஆரம்பத்தில் இருந்த லவ் இன்ட்ரெஸ்ட் இப்போ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இடையில ஒரு ஃபீலிங்ஸ் வரலாம். இந்த இஷ்யூவை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணலான்னா, என்ன தான் உங்கள் வாழ்க்கையை நடத்துறதுக்கு ஃபினான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்தாலும் ஆஃபீஸ் அவர் வேறு, உங்களுடைய பர்சனல் லைஃப் வேறு, இது ரெண்டையும் கண்டிப்பாக ஈக்குவலாக மேட்ச் பண்ணலாம். கரெக்டாக ப்ராப்பராக பிளானிங் இருந்துச்சுன்னா ரெண்டு பேருமே கரெக்டாக டைம் செட் பண்ணுங்கள், மீட் பண்ணுங்கள், உங்களுக்கான அதாவது கோபங்களை அன்பை எல்லாத்தையும் பரிமாறிக்கோங்க. அப்போ தான் இந்த பிரச்சனையை நீங்கள் ஓவர் கம் பண்ண முடியும். செகண்ட் ரீசன், ப்ரியாரிட்டி. ஆமாங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன தான் நீங்கள் லைஃப்பில் பணம், காசு, மற்ற விஷயங்கள் இருந்தாலும் உங்களுடைய பார்ட்னருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுடைய லவ் லைஃப் வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி கண்டினியூ ஆகும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆரம்பத்தில் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. போக போக அவங்களுடைய ஃபினான்ஸ் சுச்சுவேஷன்ஸ், அப்புறம் அவங்களுடைய ஃபேமிலி ப்ராப்ளம், அவங்க டெய்லி ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளங்கள் இதெல்லாமேவும் அவங்களுடைய லவ் லைஃப்பை ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடும். என்ன பண்ணுவாங்கன்னா, அதை சால்வ் பண்ணுறதுக்காக அவங்களுடைய பார்ட்னரை வந்துட்டு ஓகே அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு வேறு விஷயத்தில் கான்சன்ட்ரேஷனோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இஷ்யூவில் வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய லவ் லைஃப்பில் என்ன இவன் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த மாதிரி இல்லை, இவன் நமக்கு முன்னாடி கொடுத்த ப்ரிஃபரன்ஸை இப்போ கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்க மனசில் ஒரு எண்ணங்கள் எழ ஆரம்பிக்கும். இந்த இஷ்யூவை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணலான்னா, ரெண்டு பேர் உட்காந்து பேசும்பொழுது மட்டும்தான் இந்த இஷ்யூவை நீங்கள் ஓவர் கம் பண்ண முடியும். அப்போ தான் நீங்கள் உங்களுடைய பார்ட்னரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க முடியும். அதாவது ஒரு வேளை அவங்க பார்ட்னரால் கூட அந்த இஷ்யூவை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அடுத்த ரீசன் என்னென்னா, அப்ரிஷியேஷன். ஆமாங்க, ஒரு நார்மல் மனிதனோட லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் நார்மலாக போகிற ஒரு ஒர்க்குக்கும் அவனை அப்ரிஷியேஷன் பண்ணி அந்த ஒர்க்கை பண்ண வைக்கிறதுக்கும் நிறையா ரிசல்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். அதே மாதிரி தான் லவ் லைஃப்லேயும் உங்களுடைய பார்ட்னர் வந்துட்டு உங்களுக்காக குட்டி குட்டி விஷயங்கள் பண்ணும் பொழுது அதை வந்துட்டு நீங்கள் அப்ரிஷியேஷன் பண்ணும் பொழுது செம்ம, சூப்பர், தேங்க்யூ அப்படின்னு குட்டி குட்டி விஷயங்கள் பண்ணும் பொழுது அதாவது அப்ரிஷியேஷன் பண்ணும் பொழுது அவங்க ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. அவங்க வந்துட்டு உங்கள் மேலே இருக்க அன்பை இன்னும் அதிகப்படுத்துகிறாங்க. இதுக்கு நீங்கள் பெருசாலாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. குட்டியான சாரி, தேங்க்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்பொழுது அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பி ஆகிடுறாங்க. ரெண்டு பேருக்கு இருக்கிற இடையில இருக்கிற லவ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய லவ் லைஃப்பும் எப்பயும் போல் ஹாப்பியாக, ஜாலியாக, ஒரு ரொமான்டிக்காகவே போயிட்டுருக்கோம். அடுத்த ரீசன் என்னென்னா, லேக் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ஃபன். ஆமாங்க, உங்ககிட்ட அதாவது அவங்கள மதிக்கிற திறனும் இல்லை ஃபன்னாக எடுத்துகிட்டு போகிற திறனும் உங்ககிட்ட குறையும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவானா, அவனுடைய ஃப்ரெண்டுக்கிட்டையோ அம்மா அப்பாக்கிட்டேயோ ரிலேட்டிவ்கிட்டையோ பயங்கரமாக ஃபன்னாக பேசுவான். ஆனால் அவன் ஆளுக்கிட்ட வரும்பொழுது நம்ம ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நார்மலாகவே பேச ஆரம்பிப்பான், அவளை நார்மலாக ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பான். அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் அவளுக்கு கூட அவ்வளோ சிரிக்க வச்ச அந்த டைமிங் குறைய ஆரம்பிக்கும். அப்போம் பொழுது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த திங்கிங் வர ஆரம்பிக்கும், என்னடா இது ஆரம்பத்தில் இருந்த மாதிரி நம்ம லவ் இல்லையே, ஏதோ ஒன்று குறையுதே, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங் வர ஆரம்பிக்கும். அதே சமயங்களில் அவள் இருக்கும் பொழுது அவனுடைய ரிலேட்டிவ் கூடையோ இல்லை அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடையோ ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருப்பான். அப்போம் பொழுது அவங்களுக்கு டவுட் வந்து ரொம்ப அதிகமாகும். ஒரு வேளை நம்மளால் தான் இவனுடைய ஃபன் எல்லாமே குறையுதோ, இவன் மற்றவங்கக்கிட்டலாம் ரொம்ப ஃபன்னாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திங்கிங் வர ஆரம்பிச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏதோ லவ்வில் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு திங்கிங்கும் வர ஆரம்பிக்கும்.
இந்த இஷ்யூவை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணலான்னா, கண்டிப்பாக அவங்க கூட பேசி சிரித்து அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது மட்டும்தான் இந்த இஷ்யூவை நீங்கள் ஓவர் கம் பண்ண முடியும். இல்லைனா கடைசி வரைக்கும் இந்த இஷ்யூ கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். அடுத்த ரீசன் என்னென்னா பியூட்டி. அவங்க என்னதான் காதல் மனசை பார்த்து வந்தாலும் உங்களுடைய அழகும் லவ்வில் வந்துட்டு ரொம்பவும் மேஜராக ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஆரம்ப காலகட்டத்தில் பசங்க ஜிம்முக்கு போய் மெயின்டைன் பண்ணுவானுங்க, பொண்ணுங்க வந்துட்டு அவங்களுடைய ஃபேஷியல் அது இதுன்னு பண்ணிவிட்டு நிறையா அவங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் வந்ததுக்கப்புறம் இதுக்கு பெருசாக அவங்க கேர் பண்ணிக்கிற மாட்டாங்க. இது கூட ஒன் ஆஃப் த ரீசன் ஆஃப் உங்களுடைய லவ் குறையிறதுக்கான காரணம். நிறைய பேர் இதெல்லாம் இல்லை அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக இதுவும் மேஜரான ஒரு ரீசனாக சொல்லப்படுது. தயவுசெய்து நீங்கள் ஆரம்பத்தில் எந்த மாதிரி உங்களுடைய பாடியை மெயின்டைன் பண்ணீங்களோ, இல்லை உங்கள் ஸ்கின் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணீங்களோ, உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தீங்களோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் கொடுங்க. அடுத்த ரீசன் என்னென்னா லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். ஆமாங்க, நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. அதாவது அவங்களுடைய ஃபிசிக்கல் வந்துட்டு இங்கே இருக்கும், ஆனால் அவங்க மென்டலி வந்துட்டு அந்த இடத்துல ப்ரெசண்ட்டாகவே இருக்க மாட்டாங்க. அந்த சமயங்களில் கண்டிப்பாக ஆப்போசிட்டில் இருக்கவங்க பார்ட்னருக்கு ஃபீல் ஆகும், என்னடா இது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த மாதிரி இவன் இல்லையே, இவன் இல்லையே, ஏதோ ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டே நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு கடனுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிக்கும். இதை நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணலான்னா, மேக்ஸிமம் எப்போ நீங்கள் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ உங்கள் பார்ட்னரை கூட்டுட்டு வெளியே ஒரு குட்டியான வாக்கோ இல்லை ஒரு ட்ராவலோ பண்ணிவிட்டு அந்த சமயங்களில் பேசும் பொழுது கண்டிப்பாக 100% க்ரிப் கிடைக்கும். தயவுசெய்து இந்த மாதிரி பேசும் பொழுது பழைய பிரச்சனைகளை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயும் அந்த ஒரு அழகான ரொமான்டிக் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கான டைமிங்கை நீங்கள் அழகாக ரொமான்டிக்காக அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னாவே இந்த மாதிரியான இஷ்யூக்களை ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணிடலாம். அடுத்து இம்பார்ட்டண்டான ரீசன் என்னென்னா, அவங்களுடைய ஹாப்பினஸ் மட்டும் அவங்களுக்கு முக்கியமாக தெரியும். அதாவது செல்ஃபிஷாக இருப்பாங்க, அவங்களுடைய தேவைகளையும் அவங்களுடைய ஹாப்பினஸையும் அவங்க ஊர் சுற்றுறதுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்களே தவிர, உங்களை ஒரு ஏடிஎம் மிஷினாவோ இல்லை ஒரு சப்போர்ட்டிவ் பர்சனாக மட்டும்தான் வச்சுருப்பாங்க. ஆனால் உங்களை ஹாப்பியாக இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி கூட கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக ஆப்போசிட்டில் இருக்கிற பார்ட்னர், அதாவது பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபீலிங் எல்லாம் ஆரம்பிக்கும், என்னடா இது லவ் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இப்போ இல்லையே, ஒன்லி அவளோட ஹாப்பினஸ் மட்டும் தான் பார்க்குறான், நம்மளை சும்மா தான் விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த லவ்வை கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ண முடியாது. எப்போது ரெண்டு பேருமே சேர்ந்து அன்பையோ மற்ற ஃபீலிங்ஸையோ பரிமாறிக்கிறீங்களோ அப்போ தான் அந்த லவ் முழுமை பெறும். யாராவது ஒருத்தர் மட்டும் நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது லவ்வே கிடையாது, ஏதோ கிவ் அண்ட் டேக் பாலிசி இல்லை பிஸ்னஸ் மாதிரி தான் போகுமே தவிர இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் கடைசி வரைக்கும் சால்வ் பண்ணவே முடியாது. இந்த மாதிரியான ஆட்டிடியூட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் லவ் வந்துட்டு கடைசி வரைக்கும், அதாவது மேரேஜ் வரைக்குமே போகவே போகாது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ஆட்டிடியூடெலாம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து சேஞ்ச் பண்ணி உங்களுடைய பார்ட்னரை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். எப்பயுமே ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தால் மட்டும்தான் அந்த லவ் அப்படிங்கிறது ஒரு முழுமையான லவ்வாக ஏற்றுக்கொள்ளப்படுது. இந்த உலகத்தில் நீங்கள் லைஃப் லாங் ஜேர்னியும் பண்ண முடியும், இல்லைனா ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுடைய லவ் உடையறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த டிப்ஸில் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.